தோல்சீரை போராட்டம் முடிந்து 200 ஆண்டுகள் கடந்து விட்டதே, அதை இப்போது எதற்கு நினைவுபடுத்துகிறீர்கள் என்று சில நண்பர்கள் கேட்கிறார்கள். 64 ஆயக்கலைகளையும் அறிந்திருந்த சமூகமாக இந்த மண்ணில் சமூகம் இருந்தது. ஆற்றல் மிக்க சமூகமாக சமூகங்கள் இந்த மண்ணிலே இருந்தன. சங்ககால பெருமைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூகமாக திருவிதாங்கூர் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்போது கேடு வந்தது என்று சொன்னால், திருவிதாங்கூர் ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சி அதிகாரம் சனாதன கோட்பாட்டின் அடிப்படையில் நடக்கும் என்று அறிவித்து சபதம் ஏற்று களம் இறங்கினார்களோ அன்றிலிருந்து இந்த சாபக்கேடு துவங்கியது. சமூகம் அவர்ணர்கள் சவர்ணர்கள் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது. பெரும்பகுதி மக்கள் உழைப்பாளி மக்கள், வயல்வெளிகளில் உழைப்பவர்கள், மரம் ஏறி பிழைப்பவர்கள், மீன் பிடித்து பிழைப்பவர்கள், அவர்கள் எல்லாம் தொடக்கூடாதவர்களாக மாற்றப்பட்டார்கள். தெருவில் நடக்கக்கூடாதவர்களாக மாற்றப்பட்டார்கள். 30 அடி 40 அடிக்கு தள்ளி நின்று பேச வேண்டிய அவலத்திற்கு தள்ளப்பட்டார்கள். செருப்பணிய கூடாது, இடுப்பில் குடம் வைக்கக்கூடாது, மீசை வைக்கக்கூடாது, நல்ல பெயர்களை கூட சூட்டக்கூடாது. இதற்கெல்லாம் மேலாக உன்னுடைய உடலை கூட நீ மறைத்துக் கொள்ளக்கூடாது, இடுப்புக்கு மேலே உடையணியக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு வர்ணாசிரம அடிமை கோட்பாடு அடக்குமுறை இந்த மண்ணிலே சனாதனத்தால் அமல்படுத்தப்பட்டது. மக்கள், இந்த மண்ணில் உள்ள மக்கள் ஏற்றுக்கொண்ட அடிமைகளாக இருக்கவில்லை. கிளர்ந்து எழுந்தார்கள், எதிர்த்து போராடினார்கள், உயிர்களை தியாகம் செய்தார்கள், கைகால்களை இழந்தார்கள், இரத்தத்தை சிந்தினார்கள். 1800களில் இருந்து 100 ஆண்டு காலம் இடைவிடாது போராட்டங்களும் அடக்குமுறைகளும் இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு அந்த வரலாறு மறக்கப்பட்டு விட்டது. சனாதனம் எங்கே இருக்கிறது என்று சில நண்பர்கள் கேட்கிறார்கள். நான் கூடுதலாக இங்கே பேச முடியாது. என்றாலும் சமீபத்தில் உங்களுடைய வலைதளங்களில் எல்லாம் ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது, நீங்கள் எல்லோரும் பார்த்திருக்க கூடும். தங்களை உயர்ந்த ஜாதியினர் என்று சொல்லக்கூடிய, மேல்தட்டு என்று சொல்லக்கூடியவர்கள் நடத்திய ஒரு மாநாடு. அந்த மாநாட்டிலே ஒரு மனிதன் பேசுகிறான். எல்லோரும் அங்கே சனாதனம் தான் பேசினார்கள். என்றாலும் ஒரு மனிதன், ஊர் ஊராவும் உபநாசம் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஏராளமான ஒலி வாங்கிகளுக்கு முன்னால் இருந்து கொண்டு, ரகசியமாக அல்ல, ஏராளமான ஒலி வாங்கிகளுக்கு முன்னால் நின்று கொண்டு பேசுகிறான். அவரிடத்தில் போன ஒரு கீழ்ச்சாதி பையனை பற்றி பேசுகிறான். நான் சாதியை சொல்ல விரும்பவில்லை. என்னிடத்தில் ஒரு கீழ்ச்சாதி பையன் வந்தான். நான் பிராமணனாக வேண்டும் என்று கேட்டான். நான் பதறி போய் சொன்னேன், வேண்டாமடா, அது முடியாதுடா, நீ உன் ஜாதியிலே இரு, நீ குடி, நீ கூத்தடி. இன்னும் அவர் சொன்ன வார்த்தைகளை நான் இந்த மேடையிலே பேச முடியாது. சுவாமி, இது பாவமாயி போச்சு. இந்த பையன் கேட்கிறான், நீ அமாவாசை தினத்தில் 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு வா, 6 முழம் வேட்டி வாங்கிட்டு வா, இந்த ரெண்டையும் தட்சணையாக என் காலடியில் வைத்து என் காலிலே சாஷ்டாங்கமாக விழுத்து நமஸ்கரி, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் போய்விடும். அவன் கேட்கிறான், உங்களுக்கு நிறைய பாவம் சேர்ந்துருமே, அதை பற்றி கவலைப்படாதடா அபிஷ்டு, எங்களுக்கு ஒரு மந்திரம் இருக்கிறது, அதை நாங்கள் உச்சரித்தால் இந்த பாவங்கள் எல்லாம் பகவானிடம் போய்விடும், அது நீர்த்து போய்விடும் என்று சொல்கிறார். அந்த பையன் கேட்கிறார், சுவாமி அந்த மந்திரத்தை என்கிட்ட சொல்லிக் கொடுங்களா, நான் நேரடியாக என்னுடைய பாவத்தை பகவானிடம் கொடுத்துட்டு போறேன் என்று கேட்டபோது, ஐயையோ கூடாது, அந்த மந்திரங்களை எல்லாம் நீ படிக்க கூடாது, உச்சரிக்க கூடாது, நீ உன் தட்டிலேயே இரு, உன் ஜாதியிலேயே இரு. இன்றைக்கு ஒலிபெருக்கிகளுக்கு முன்னால் இப்படி பேச முடிகிறது என்று சொன்னால், சனாதனம் எங்கே இருக்கிறது என்று கேட்கக்கூடிய நண்பர்களே, இதுதான் சனாதனம். அன்றைக்கு வேதங்களை படித்தால் மட்டுமல்ல, காதிலே கேட்டால் கூட அந்த காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கும் உபன்யாசம் என்ற பெயரிலே ஒலிபெருக்கிகளுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? நான் கூடுதல் போகவில்லை. சில நண்பர்களுக்கு இந்த மாநாடை நடத்துவதில் அவமானம் வந்துவிட்டது, எங்களுடைய ஜாதியை அவமானப்படுத்துகிறீர்கள் என்கிறார்கள். நான் கேட்கிறேன் நண்பர்களே, 130 கோடி ஜனங்களை கொண்ட ஒன்றிய அரசினுடைய இணை அமைச்சர், எங்களுடைய அன்பு சகோதரர் பொன்னார் அவர்கள் சங்கர்மடத்துக்கு போற போது தரையில் உட்கார வைக்கப்பட்டார் அல்லவா?
மேதகு ஆளுநர், மேதகு ஆளுநர் ஒரு மாநிலத்திற்கு அல்ல ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநர். சகோதரி தமிழிசை சங்கர்மடத்துக்கு போன போது மற்றவர்களுக்கெல்லாம் சால்வை போர்த்தப்பட்டது, அவருக்கு மூஞ்சியிலே வீசப்பட்டதா இல்லையா? உங்களுக்கு கொந்தளிப்பு வந்திருக்க வேண்டாமா? ஒரு வரலாற்றை சொன்னால், வீர வரலாற்றை சொன்னால், உரிமை போராட்டத்தினுடைய வரலாற்றை சொன்னால், கேவலம் என்று சொல்கிறீர்களே, உண்மையான கேவலத்தை நீங்கள் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? இன்னொன்றையும் நான் சொல்ல வேண்டும், 130 கோடி மக்களுடைய ஜனாதிபதி, ஜனாதிபதி 130 கோடி மக்களுடைய ஜனாதிபதி ஐயா ராமநாத் கோவிந்த் சோமநாத் கோவிலுக்கு போனார். நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், சோமநாத் ஆலயத்திற்கு போன ஜனாதிபதிக்கு கோவில் வாசலில் இருந்து 34 அடிக்கு அந்த பக்கம் சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டது. வர்ணாசிரமம் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறீர்களே நண்பர்களே? 130 கோடி மக்களுக்கும் அவமானமாக ஜனாதிபதி 34 அடிகளுக்கு இந்த பக்கம் சிவப்பு கம்பளத்திலே உட்கார்ந்து வழிபட்டு விட்டு திரும்பி போறாரே, இதெல்லாம் தானே நமக்கு அவமானம், இதுதானே வர்ணாசிரமம். ஒரு அறிஞன் சொன்னது என்னுடைய காதலே வருகிறது, ஒருவனை அடிமைப்படுத்தி அடித்து உதைத்து அவனை மலத்தை அள்ள வைத்து அடிமையாக்கி பார்ப்பதை விட கொடுமையானது கொடுமையிலும் கொடுமையானது அவனை நான் அடிமை என்று ஏற்றுக்கொள்ள செய்வது என்று ஒரு அறிஞன் சொல்கிறார். அதைத்தானே இதெல்லாம் நினைவுபடுத்துகிறது. எனவே வர்ணாசிரமத்துக்கு எதிரான இந்த போராட்டத்தை, கருத்து பிரச்சாரத்தை நம்முடைய இளைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். நான் அன்புக்குரிய அமைச்சர் அவர்கள், நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்கே இருக்கும் போது ஒரு வேண்டுகோளை மட்டும் வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். மண்டைக்காடு அம்மா, நாங்கள் தாயை அம்மை என்றுத்தான் சொல்லுவோம். மண்டைக்காடு அம்மா எங்களுடைய தாய், எங்களுடைய ஆதி தாய், எங்களுடைய மூதாதையவள். மண்டைக்காட்டு அம்மையினுடைய பெயர் உட்பட விவரங்கள் திருவிதாங்கூர் அரசு ஆவணங்களில் இருக்கிறது. இங்கே அருமை தோழர் எங்களுடைய முதல்வர் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும். ஐயா வைகுண்டருடைய வழித்துவங்கள், ஐயா பூஜித குரு இங்கே இருக்கிறார்கள், அவருக்கு தெரியும். திருவிதாங்கூர் ஆவணங்களிலே இருக்கிறது, ஏவிஎம் கால்வாய் எங்கே முடிகிறது என்று சொல்லும் போது அந்த ஆவணம் சொல்கிறது, மண்டைக்காட்டிலே இந்த தாயினுடைய கோவிலுக்கு பின்னால் முடிகிறது என்று அந்த தாயினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அந்த பகுதியினுடைய மக்களுக்கெல்லாம் அருள் பாலித்தாள், அமுது படைத்தாள், அரவணைத்தாள், அவர்களுடைய சுகதுக்கங்களில் எல்லாம் பங்கெடுத்தாள். என்ற காரணத்தினாலே சுற்றுவட்டார 11-12 கிராமத்தினுடைய மக்கள் அவளை தெய்வமாக்கி கொண்டாடினார்கள். அவள் குல தெய்வமாக வளர்ந்தாள். கேரளத்தினுடைய எங்களுடைய சொந்தங்கள் கொல்லத்தில் இருந்து இன்னும் பல மாவட்டங்களில் இருந்து அம்மே சரணம், தேவி சரணம் என்று சொல்லி சபரிமலைக்கு இருமுடி கட்டி கட்டி போது போல மண்டைக்காட்டிற்கு இருமுடி கட்டி கொடிகளை பிடித்துக் கொண்டு கேரளத்தினுடைய கொல்லம் உட்பட பல மாநிலங்களில் மாவட்டங்களில் இருந்து வரிசை வரிசையாக ஆயிரக்கணக்கில் ஆயிரம் ஆயிரமாய் வந்து மண்டைக்காட்டில் 10 நாட்கள் தங்கியிருந்து அந்த தாயை சேவித்து அவர்கள் போன பண்பாடு என்பது இந்த மண்ணில், குமரி மண்ணில் இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் நடந்து வருவதில்லை, வாகனங்களில் வருகிறார்கள். அப்படி கேரள வரைக்கும் உறவுகளோடு இருக்கக்கூடிய எங்களுடைய தாய், அவளுக்கும் வர்ணாசிரமத்துக்கும் ஏணி வட்டாய் கூட எட்டாது, எத்தனை ஏணிகளை வைத்தாலும் எட்டாது. அவள் ஆகமங்களுக்கு உட்பட்டவள் அல்ல, அவள் நாட்டார் தெய்வம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை இன்றைக்கு சிறைபிடித்து வைத்திருக்கிறது வர்ணாசிரமம். நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன், அவளை நீங்கள் விடுவித்து தர வேண்டும். அவளுடைய கோவில் வளாகம் இன்றைக்கு வர்ணாசிரமிகள், வர்ணாசிரமத்தை படிப்பிக்கும் களமாக மாற்றப்பட்டிருக்கிறது. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், அந்த மண்டைக்காடு கோவிலினுடைய இந்த வருடம் உள்ள திருவிழா நிகழ்ச்சி நிரல், கடந்த வருடம் உள்ள நிகழ்ச்சி நிரல், அதற்கு முந்தைய வருடம் உள்ள நிகழ்ச்சி நிரல் நீங்கள் வரிசையாக எடுத்து பாருங்கள். இந்த மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதில் இடம் இருக்காது. எங்கோ இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுடைய பெயர் இருக்கிறது, எங்கோ உள்ள அண்ணாமலையினுடைய பெயர் இருக்கிறது. அண்ணாமலை என்ன, வேத விஜயாசரா, கதா காலசேபரம் நடத்தக்கூடிய மனிதனா? எப்படி இவர்கள் நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கிறார்கள் என்று சொன்னால், சன் பரிவாரத்தினுடைய அனைத்து தலைவர்களையும் கூப்பிட்டு இங்கிருக்கக்கூடிய ஜனநாயக அரசியல் சக்திகளுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை,
இங்குள்ள மற்ற மத மக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு தளமாக எங்களுடைய தாயினுடைய வளாகத்தை இவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீக பெருமக்கள் சற்று அசந்து விட்டார்கள். ஏதோ மத மாநாடுதானே நடக்கிறது என்று அவர்களும் சற்று அசந்து விட்டார்கள். முழுக்க முழுக்க வர்ணாசிரமத்தை போதிக்கக்கூடிய ஒரு தளமாக இன்றைக்கு அந்த வளாகம் மாற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல திருக்கோவில்கள் இன்றைக்கு சனாதனத்தை அந்த விஷத்தை புகட்டக்கூடிய பயிற்சி பட்டறைகளாக மாறியிருக்கிறது என்பதை மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவே நீங்கள் தயகூர்ந்து, அறநிலையத்துறை கடந்த காலங்களிலே இவர்களோடு ஒரு உறவை கொண்டிருந்தது, அந்த கள்ள உறவுதான் இவ்வளவு ஆக்கிரமிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது என்பதை நான் இங்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே அறநிலையத்துறை அறநிலையத்துறையாக செயல்பட்டு இப்படிப்பட்ட அவலங்களில் இருந்து ஆலயங்களை மீட்டு வழிபாட்டு தலங்களாக மாற்றித்தர வேண்டும். ஆன்மீக பெருமக்கள், உண்மையான ஆன்மீக பெருமக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஆதிகேசவ பெருமாள் கோவில் என்று இந்த மாவட்டத்திலே ஒரு கோவில் இருக்கிறது. அந்த பெருமாள் படுக்கை நிலையில் இருப்பார். அவருக்கு பொன்னாடை போர்த்தப்பட்டிருந்தது. பொன்னாடை என்று சொன்னால் வெறும் ஆடை அல்ல, பொன்னினால் செய்த ஆடை போர்த்தப்பட்டிருந்தது. வைர வைடூரியங்கள் அவருக்கு ஏராளமாக உண்டு. அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்து சென்று விட்டார்கள். பெருமாளுடைய ஆடையை உரிந்து விட்டார்கள், தங்க ஆடையை. பெருமாளுடைய ஆபரணங்கள் எல்லாம் திருடப்பட்டு விட்டது. அதே போல நம்முடைய திருச்செந்தூர் கோவிலிலே ஐயா சுப்பிரமணிய பிள்ளை முருகனுடைய வேல் காணாமல் போன போது அவர் அதை கண்டுபிடிப்பதற்கு முனைந்தார். அவர் அநியாயமாக கொல்லப்பட்டார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கால்நடுக்க நடைபயணம் போனார்கள். நான் இந்த கூட்டத்திலே ஆன்மீக பெருமக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த கொள்ளையை இந்த கொலையை செய்தவர்கள் இந்த மேடையில் இருக்கக்கூடிய யாரும் கிடையாது. நாம் சார்ந்த எந்த இயக்கங்களும் கிடையாது. மாறாக யார் செய்கிறார்கள், கோவிலை எங்களிடம் கொடுத்து விடு, அரசாங்கமே அறநிலையத்துறையே கோவிலை விட்டு வெளியேறு என்று கூப்பாடு போடுகிறார்களே, அவர்கள்தான் இதை செய்கிறார்கள் என்பதை நான் கவனப்படுத்த விரும்புகிறேன், ஆன்மீக பெருமக்களுக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். எனவே இந்த அவலங்களிலிருந்தெல்லாம் எங்களுடைய மாவட்டத்தை விடுவித்து தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் ஐயா வைகுண்டரின் அன்பு சுடரும், அன்னை அம்பேத்கரின் அறிவு சுடரும், திராவிட தீச்சுடரும், பொது உடைமை சுடரும் சேர்ந்து இந்த வருண இருளை கிழித்து பொசுக்கக்கூடிய துவக்கமாக இந்த நிகழ்வு அமைகிறது. கன்னியாகுமரியிலிருந்து துவங்கட்டும், இந்த தீ டெல்லியை நோக்கி பரவட்டும் என்று சொல்லி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.